எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பாஸ்தா ரெசிபி தான். இது ரொம்ப சீஸியான பாஸ்தா. இது என்னோடய ஸ்டைலில் நான் வந்து செய்கிற பாஸ்தா. இது எப்படி செய்யலாம், இதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னன்றது பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு கப் பாஸ்தா போதும், இது செஞ்சிடலாம் ஈஸியாக. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னன்றதை வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பாஸ்தா ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சிடலாம். இதில் வந்து அவ்வளோவா டைமே எடுக்காது. இதில் வந்து சீஸி பாஸ்தான்றதுனால நான் 3 விதமான சீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்கள்கிட்ட வந்து 3 விதமான சீஸ் இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு விதமான சீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் இதில் சும்மா நான் பெருசாக காமிச்சிருக்கேன், பட் இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் போதும். அண்ட் இந்த மேகி கியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அது வந்து தேவையில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் உப்பும் போட்டு நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பாஸ்தாவை கொட்டி வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 10 நிமிஷம் எடுக்கும். நம்ம வாங்குகிற பாஸ்தாவை பொறுத்து தான் அது வேகிற டைமும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து குக் பண்ணிக்கோங்க. என்னோடய பாஸ்தாவுக்கு வந்து 10 நிமிஷம் எடுக்கும். அதனால் நான் வந்து இது 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி கொட்டிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. என்னோடய பாஸ்தா பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியண்ட்டில் வந்து கோதுமை மாவு வச்சு பண்ண மாதிரி போட்டிருந்தது. கோதுமை மாவு வச்சு பண்ணுற பாஸ்தா வந்து ரொம்ப நல்லது. அப்படி அது உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் மைதா மாவில் பண்ண பாஸ்தா, மைதா மாவு கலந்து செஞ்ச பாஸ்தா வச்சு கூட இது வந்து பண்ணலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு வேக வச்சுக்கலாம். இதை இப்போ வந்து இந்த பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்க போகிறேன். ரொம்பவே நல்லா வெந்த மாதிரி தான் தெரியுது. பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி எல்லாம் சாப்பாடு வடிக்கிற மாதிரி வடிச்சுட்டு நம்ம வந்து கோல்டு வாட்டரில் ஒரு அலசு அலசணும்னா இது வந்து குக் ஆகிறது வந்து நின்றோம். இப்போ நான் இது வந்து ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டேன். வடிக்கட்டுறதுல போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி வந்து இது மேலே ஊற்றுறேன். ஆறிடுச்சு. இப்போ இப்படி உடச்சி பார்த்தா இது உடையணும். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் இதோட பதம் வந்து நம்ம பார்க்கணும். நல்லா வெந்துருச்சு. வாங்க அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸ்டவ்வை வந்து பற்ற வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு பேன் வச்சுட்டு, ஆக்சுவலாக இதில் ஈரம் இருக்கிறதுனால அது காயறதுக்காக நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அந்த ஈரம் காஞ்சதும் நான் லோ ஃப்ளேம் ஆக்கிட்டேன். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இது வந்துட்டு நம்ம ஒயிட் சாஸ் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது. இது வந்து நான் சீஸ் போட்டாலும் இதுக்காக வந்து ஒரு ஒயிட் சாஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் சீஸ் போட போகிறேன். இப்போ பேன் சூடானதும் நான் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். இது மெல்ட் ஆனதும் இதில் வந்து மைதா மாவு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். லம்ப்ஸ் கட்டி கட்டாமல் பார்த்துக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அதனால் சட்டுன்னு அது பட்டர் வந்து ஹாட் ஆனதும் நம்ம இதை போட்டு சட்டுன்னு கலந்துடணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கலக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தனியாக அந்த நெருப்புலேருந்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்துட்டு வாட்டிட்டு அப்புறம் அதில் வந்து 1 கிளாஸ் பால் போட்டிருக்கேன். பால் போட்டுட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து விஸ்க் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. விஸ்க் வச்சு கலந்தால் தான் லம்ப்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. கைவிடாமல் கலக்கணும். அடிப்பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது, ஒயிட் சாஸ் நல்லா வராது. இது நல்லா நீங்கள் கலந்து கொடுக்கும்போது அப்படியே திக் ஆகிக்கிட்டே வரும், கட்டி ஆகிக்கிட்டே வரும். ஒரு பேஸ்ட், ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கட்டி ஆகிக்கிட்டே வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து விஸ்கை வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் திக்காகிடுச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள், என்னோடய ஸ்பேச்சுலாக வச்சு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்படி திக்கானதும் என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் க்ரீம் சீஸ் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். சீஸ் பற்றி சொல்லும்போது க்ரீம் சீஸ், செடார் சீஸ், மொசரெல்லா சீஸ்னு நான் 3 விதமாக யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து க்ரீம் சீஸ் இதில் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட இதில் ஏதாவது ஒரு சீஸ் தான் இருக்குதுன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். க்ரீம் சீஸ் உங்ககிட்ட இல்லை, நீங்கள் மொசரெல்லாவோ இல்லை செடார் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள் நான் ஆஃப் பண்ணிவிட்டு
க்ரீம் சீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே சூப்பரான ரெசிபி. உண்மையாலுமே உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா கேலரிஸ் வந்து இதில் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம மூணு விதமான சீஸ் போடுறதுனால. பட் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணி சாப்பிடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இட்டாலியன் டிஷ்ஷுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இட்டாலியன் டிஷ்க்கான எந்த ஒரு இதுவும் நம்ம வந்து இதில் போடல. வெறும் ஆரிகானோ மட்டும்தான் வந்து இட்டாலியன் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இது என்னோட ஸ்டைல் ஆஃப் பாஸ்தா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இன்னொரு பேனில் வந்து நான் ஹீட் ஆனதும் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு. மெல்ட் ஆனதும் இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணுற போகிறோம். நம்ம வந்து கலக்க போகிறோம், இதில் வெஜிடபிள்ஸ்லாம் வதக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், டேஸ்டியாகவும் இருக்கும். வெங்காயம் போட்டுட்டு, உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஒரு 8 பல் பூண்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு, நான் சொல்கிறது சின்ன பல் பூண்டு, பெரிய பல் பூண்டுனா 4 பல் பூண்டு வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு பட்டர் போட்டதும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் ஆனியன் கேப்சிகம் ஸ்வீட் கார்ன் போட்டு வதக்கலாம். ஆக்சுவலாக கார்லிக் ஃப்ளேவர் வந்து எங்கள் வீட்டில் என் பையனுக்கு பிடிக்காது, அதனால நான் கார்லிக் வந்து ஆட் பண்ணல. ஐ மீன் எல்லா ஃபுட்லேயும் கிடையாது, பட் இந்த பாஸ்தா ஃபுட்டில் அவனுக்கு அந்த கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆனியன் கேப்சிகம் ஸ்வீட் கார்ன் போட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேன். இதில் வந்து தண்ணி எல்லாம் போட வேண்டாம் இந்த காய் வேகிறதுக்கு, ஏன்னா அதுலேயே வந்து ஈரப்பதம் இருக்குது, அதனால் அதுவே வந்து குக் ஆகிடும். அண்ட் இதுக்கு வந்து ரொம்ப நேரமும் டைம் எடுக்காது குக் ஆகிறதுக்கு, ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இது குக் ஆகிடும். இது நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து பாஸ்தாவை வந்து சால்ட் போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் இந்த காய்கறியில் வந்து நீங்கள் சால்ட் கம்மியாகவே போடுங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் சால்ட் தான் போட்டிருக்கேன், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் க்ரஷ்ட் பெப்பர் போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு இதை வந்து மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வந்து இதோட குக்கிங் டைம் நான் கொடுக்குறேன். இது வந்து அரைவாசி தான் வந்து குக் ஆகும், அதாவது ஹாஃப் குக்கில் தான் இருக்கும். இப்போ வந்து குக் ஆகிடுச்சு, ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம எல்லா ரெசிபீஸ்லாம் ஆட் பண்ணி குக் பண்ணால் இது வந்து ஃபுல்லாக குக் ஆகிடும். எப்பயுமே கேப்சிகம் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகாய் பொடி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம், இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது கூட போட்டுக்கலாம். நான் அதுக்கு பதிலாக வந்து காஞ்ச மிளகாய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவருக்காக. இப்போ வந்து ஆரிகானோ தூவிக்கிறேன். இது ஒன்று தான் வந்து இட்டாலியன் சீசனிங். ஆரிகானோ உங்ககிட்ட இல்லைன்னா நீ மிக்ஸ்ட் ஹர்ப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் இது வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை பாஸ்தாவோட ஃப்ளேவருக்கு. அப்புறம் நான் இந்த சிக்கன் ஸ்டாக் வந்து உடச்சி போடுற மேகி கியூபு, இது வந்து ஆப்ஷனல் தான், இது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கன் ஸ்டாக்லேயுமே வந்து சால்ட் இருக்கும், சப்போஸ் நீங்கள் சிக்கன் ஸ்டாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் வந்து நான் வேக வச்ச பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணுறேன். நான் எப்பயுமே இது வந்து அதிகமாக டின்னருக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். எங்களோட வீக்கெண்டில் வந்துட்டு சப்போஸ் ஆஃப்டர்நூனில் வந்து வெளியில் சாப்பிட்டோம்னா நைட் டின்னருக்கு வந்து இது 1 பாட் ரெசிபி மாதிரி எனக்கு இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச பாஸ்தா ரெசிபி, அதுவும் என் பையனுக்கு வந்து சொல்லவே வேண்டாம், ரொம்பவே பிடிக்கும் அவனுக்கு. கலந்து கொடுத்துட்டு இதை வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் மூடி போட்டு வேகிறதுக்கு விட போகிறேன். அப்போ தான் வந்து இந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து அந்த பாஸ்தா வந்து ஆக்சுவலாக வேக வச்சதும் அது வந்து சப்புன்னு தான் இருக்கும். நம்ம அரிசி சாப்பாடுலாம் எப்படி இருக்குமோ அதெல்லாம் சப்புன்னு தான் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் இறங்கி அது வந்து ருசிக்கிறதுக்காக நான் மூடி வச்சு இதெல்லாத்தையும் குக் பண்ணுறேன். இதுவும் வந்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சா போதும். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கலந்து கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம அந்த ஒயிட் சாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். க்ரீம் சீஸும் ஒயிட் சாஸும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கலவையை வந்து இதில் ஆட் பண்ணி திரும்ப வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் இப்படியேவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இன்னும் சீஸியாக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா
நான் சொன்ன மாதிரி மொசரலா சீஸ் செடார் சீஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலே இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலாக மொசரலா சீஸ்க்கும் செடார் சீஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, செடார் சீஸ் வந்து கேலரிஸ் ஜாஸ்தி. நான் இதோட பேசிக் டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்கிறேன், நியூட்ரிஷனல் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். மொசரலா சீஸோட கேலரிஸ் வந்து கம்மி தான். இந்த மொசரலா சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த நூல் நூலாக வரும் பார்த்தீங்களா, பீஸாலாம் எடுத்தால் அந்த மாதிரி வரும். செடார் சீஸில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் மட்டும்தானே தவிர நூல் நூலெல்லாம் வராது. பாருங்கள், இது நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இது மேலே இப்போ வந்து நான் ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்க, துருவி வச்சுருக்க இந்த சீஸை வந்துட்டு இது மேலே தூவுறேன். நான் மொசரெல்லா சீஸும் செடார் சீஸும் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு செடாரோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப நூல் நூலாக வந்தால் பிடிக்காது, அது வந்து சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் சீஸ்லாம் துருவின சீஸ் எல்லாம் தூவிட்டு நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேமில் இதை வந்து குக் பண்ணுறோம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், பாருங்கள் அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அந்த பாஸ்தா மேலே வந்து இருக்குது. இன்னொரு விஷயம், இது வந்து நான் ரொம்ப ட்ரையாக செஞ்சுருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ட்ரையாக தான் பிடிக்கும், இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் பாஸ்தா. ஸோ இது வந்து நான் ட்ரையாக தான் சாப்பிடுவோம் நாங்கள். உங்களுக்கு இன்னமும் லிக்விட் ஃபார்மில் வேணும்னா நீங்கள் ஒயிட் சாஸ் வந்து ஊற்றும் போது கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தலை தலைன்னு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் பாஸ்தா வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சாய்க்கு கொடுத்துருக்கேன், டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுவான் சாய் எப்படி இருக்குன்னு. ஓ, ஸோ குட், இட் இஸ் ஸோ டேஸ்டி, லுக் ஹவ் மினி இட் இஸ் ஆல்சோ, இட்ஸ் ஸோ குட். ஆல்சோ யூ சாஸ், இட் வில் பி மோர் குட். Thanks for watching, guys. Please subscribe and like this video. Comment how it tastes.